முன்ன மாதிரி இல்லாம இப்ப எல்லாம் எப்பவுமே டயப்பர் போட்டு தான் குழந்தைங்களை வைக்கிறோம். பட் இந்த மாதிரி ரொட்டீனா டயப்பர் போட்டு வைக்கிறப்போ பிரச்சனை இருக்கா? டெய்லி இந்த மாதிரி டயப்பர் போட்டே வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ்க்கு சந்தேகம் இருக்கு. டயப்பர் போட்டு வைக்க, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கையவே தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த தண்ணி எடுத்து பார்க்கும்போது விரல்ல வந்து சுருக்கங்கள் இருக்கும். பட் 24 hours பேபிக்கு டயப்பர் போட்டு வைக்கிறப்போ குழந்தையோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின், சுருக்கங்கள் வர்றதுக்கும் ஸ்கின் உடஞ்சு போறதுக்கு, அதுல இந்த ஸ்கின்ல ரேஷஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே அதிகம். ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு திக்கான லேயர் கோகனட் ஆயில் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் குழந்தையோட ஸ்கின்ல அப்ளை பண்றது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மாய்ச்சர், அதாவது இந்த வாட்டர் கண்டென்ட்டுக்கும் குழந்தையோட ஸ்கின்னுக்கும் நடுவுல ஒரு லேயர் மாதிரி இந்த எண்ணெய் இருக்கிறதுனால குழந்தையோட ஸ்கின் பாதிக்கப்படாம இந்த எண்ணெய் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். சிலர் இதுல வந்து டயப்பருக்குள்ள வந்து பேபி பவுடர் போட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி பேபி பவுடர் போட்டு வைக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது, ஸ்வெட் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணி ஈஸியில ரேஷஸ் அதிகமாகிறதுக்கு இதுவே ஒரு காரணமா இருக்குது. ஸோ டயப்பருக்குள்ள பேபி பவுடர் போடுறது அட்வைசபிள் இல்லை. தேங்காய் எண்ணெயோ ஆலிவ் ஆயிலோ தேய்ச்சிக்கலாம். தேங்க்யூ.